ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வந்திரம், நமஸ்தே, நமஸ்கார் அண்ட் ஃபைனலி வெல்கம் டு 3D4D யூடியூப் சேனல். நேற்று நம்ம வீடியோ போட்டப்போ நம்ம என்ன வீடியோ போட்டோம் அப்படின்னா, சினிமா 4D பண்ண அனிமேஷனை எப்படி சீக்வன்ஸ் இமேஜஸாக ரெண்டர் பண்ணி அந்த இமேஜை எப்படி ஃபோட்டோஷாப்பில் வச்சு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த முன்னாடி பப்ளிஷ் பண்ண வீடியோவில் நம்ம ஒரு ஹேர் அனிமேஷன் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, ஹேர் மாடிஃபயர் யூஸ் பண்ணி, ஹேர்ஸ் யூஸ் பண்ணி மாடிஃபயர் யூஸ் பண்ணி ஒரு அனிமேஷன் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ அந்த அனிமேஷனை எப்படி பண்ணுறது சினிமா 4D எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரிஃபரனாக இருந்த எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டு ஓப்பன் சினிமா 4D ஓகேவாக ஒரு புது ப்ராஜெக்டாக சினிமா 4D ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே என்ன வேலை அப்படின்னா, மோக்ராஃப் அண்ட் கோ டு மோடெக்ஸ்ட் அண்ட் செலக்ட் மோடெக்ஸ்ட். அந்த மோடெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த பிளேஸ் ஹோல்டரில் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத டைப் பண்ணிடுங்க. இப்போ என்னோடய நேமு நான் அனிமேட் பண்ண போகிறேன், என்பியூஎஸ் நாஸ் என்பியூ ஹியர். இந்த ஏஎன்பியூ தாங்க நம்ம அனிமேட் பண்ண போகிறோம், அதாவது ஹேர்ஸ் வச்சு ஜிகிலி 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 ஆடுற மாதிரி நம்ம அனிமேட் பண்ண போகிறோம். ஓகே, அந்த அனிமேஷன் தான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இதில் பார்த்துருவோம். இப்போது நம்ம மோடெக்ஸ்ட் அப்படிங்கிறத கான்ஃபிகர் பண்ணுவோம். மோடெக்ஸ்ட் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் அலைன் மிடில் கொடுத்துருங்க. ஸோ இட்ஸ் மிடில் ஆன் ஆக்சஸ் அண்ட் ஹியர் சூஸ் த ஃபோன் ஸ்டைல் வாட் யூ வாண்ட் அப்படிங்கிறது, அதாவது உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் ஸ்டைலை வந்து நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு என்னென்ன இது நல்லாக்கா, ஷர்ட் இது நல்லாவே இல்லை, ஒரு 200 மேலே ஒரு ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, எனக்கு இதுவே போதும். ஸோ இதுக்கப்புறம் இதுவும் நல்லா சிம்பிளாக இருக்குது, ஏதாவது நல்ல 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 ஃபாண்ட் ஸ்டைலாக கொடுங்க. எங்கே போ, எங்கே, ஐயோ, எஸ் ஐயோ, இன்டகிரேட் ஆகுதே, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, யா இட்ஸ் பர்ஃபெக்ட். நான் இப்போது இந்த டெக்ஸ்ட் மோடெக்ஸ்ட்டை தாங்க நம்ம அனிமேஷன் பண்ண போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆப்ஜெக்ட்ல எல்லாம் கொடுத்தாச்சு, அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது செக்மெண்ட்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ செக்மெண்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு இன்டர்மீடியட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற சப் டிவைடட் அப்படிங்கிறத ஆட் பண்ணிட்டிங்கன்னா சப் டிவிஷன் வந்துடும். ஸோ சப் டிவிஷன்ஸில் நம்ம இங்கே ஒரு எத்தனை சப் டிவிஷன்ஸ் கொடுக்கலாம், 10 சப் டிவிஷன்ஸ் கொடுக்கலாம். ஓகே, சென்ட் சப் டிவிஷன்ஸை இங்கே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ 10 சப் டிவிஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் கேப்ஸை வந்து ஃபில் பண்ண போகிறோம். நம்ம கேப்ஸ் எதை ஃபில் பண்ண போகிறோம், கேப்ஸ். ஸோ choose start tab and choose a filter cap and end tab, select filter cap அப்படிங்க ரெண்டு லைன் ஃபில்டர் கேப் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்டெப்ஸ் ரெண்டு லைன் 5 சென்டிமீட்டர் அண்ட் ஹியர் ஆல்சோ 5 சென்டிமீட்டர். ஓகே, ரெண்டு லைன் 5 சென்டிமீட்டர் கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு அந்த கேப்ஸ் வந்து இங்கே 5 சென்டிமீட்டர் வந்துடும். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டைப் அப்படிங்கிறதுல கேப்ஸில் டைப்பில் குவாட்ரேங்கிள்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா முன்னாடி உங்களுக்கு வந்து செக்மெண்ட்ஸ் பிரிஞ்சிடும். ஸோ பிரிஞ்ச செக்மெண்ட்ஸில் ரெகுலர் கிரிட் அப்படிங்கிற சூஸ் ஆப்ஷன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு அதை வளர்றேன். ரெகுலர் கிரிட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க, அதில் ரெகுலர் கிரிட்டில் ஒரு 5 சென்டிமீட்டர் செக்மெண்டட். ஸோ இப்போ டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு செக்மெண்ட் ஆயிடுச்சா, இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அனிமேட் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிள் அனிமேஷன் டிஃபார்மர்ஸ், அதாவது சினிமா 4D டிஃபார்மர்ஸ் வச்சு நம்ம அனிமேட் பண்ண போகிறோம். அதில் நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அனிமேஷன் வந்து ட்விஸ்டாக இருக்கலாம், பெண்டாக இருக்கலாம், என்னென்னா இருக்கலாம், இந்த இதில் உள்ள அனிமேஷன்ஸை நம்ம என்னென்ன பண்ணிக்கலாம், டிஃபார்மர்ஸை யூஸ் பண்ணி அனிமேஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சூஸ் பெண்ட் டிஃபார்மரை யூஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த மோ டெக்ஸ்ட்டை நம்ம எடிட்டபிள் மோடாக மாற்றணும். ஸோ ப்ரெஸ் சி அண்ட் செலக்ட் சில்ட்ரன் அண்ட் ஆல்சோ ரைட் கிளிக் டு கனெக்ட் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் டெலிட். இந்த கனெக்ட் ஆப்ஜெக்ட் டு டெலிட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஏஎன்பியூ அப்படிங்கிற 4 டெக்ஸ்ட்டையும் ஒரே ஆப்ஜெக்டாக மாற்றிடும். ஸோ நவ் ட்ராக் த பெண்ட் அண்ட் ட்ராப் ஆன் மோ டெக்ஸ்ட், எஸ் இன்சைட் த மோ டெக்ஸ்ட் அண்ட் செலக்ட் த பெண்ட் ஃபிட் டு பேரண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளோட டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது ஃபிட் ஆயிரும். ஸோ நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் அனிமேஷன். இங்கே தான் நம்ம ஸ்டாண்ட் கூட்டி குறைக்க போகிறோம். ஓகேவா, ஸோ கண்ட்ரோல் இஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷட் த கீ ஃப்ரேம் 0 அண்ட் இதை கொஞ்சம் தூக்கிக்கலாம். இன்னொன்று 0 அப்படியா, ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்க்கு வந்துட்டு இங்கே ஒரு 9 அண்ட் செகண்ட் ஃப்ரேம் வந்துட்டு அவ்வளோ படிக்கா -9, எஸ் மூவ் தேர்ட் ஃப்ரேம் 11, மூவ் ஃபோர்த் ஃப்ரேம் -11, செட் கீ ஃப்ரேம் ஹியர் 5, ஒரு 11 அடுத்து ஒரு 18, செலக்ட் கீ ஃப்ரேம் அண்ட் மூவ் 6th ஃப்ரேம் அண்ட் -18, என்டர் ஹியர் செலக்ட் கீ ஃப்ரேம் 7th ஃப்ரேம் அண்ட் 20, செட் கீ ஃப்ரேம் அண்ட் -20, என்டர் செட் கீ ஃப்ரேம் நவ் 22, செட் கீ ஃப்ரேம் அண்ட் லாஸ்ட் கீ ஃப்ரேம் அஸ் 0 as original positions of the mode text. அதாவது லாஸ்ட் கே ஃப்ரேம் 0 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்ததுனால அது ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் இந்த அனிமேஷனை ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அனிமேட்டு ஸ்பீடாக ஆகிறது பண்ணலாம். ஸோ இப்போது 10 அதாவது நம்ம 10 ஃப்ரேம் தான் வச்சுருக்கிறதுனால அனிமேஷன் வந்து நமக்கு ரொம்ப ஸ்பீடாக தெரியுது. ஸோ இதை ஒரு 50 ஃப்ரேம் அப்படின்னு
சூஸ் பண்ணிவிட்டு நம்ம அனிமேஷன் லென்த்தை நம்ம பெருசாக்கிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இப்போதைக்கு 10 ஃப்ரேம்ஸ் போதும். ஸோ 10 ஃப்ரேம்ஸ் கடுத்து இப்போ என்ன பண்ணுவோம், அனிமேஷன் முடிஞ்சு. ஸோ அனிமேஷன் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவோம், ஹேர் மெட்டீரியல் அப்ளை பண்ண போகிறோம். மெட்டீரியல் இல்லை, ஹேர் மாடிஃபையர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ செலக்ட் மோ டெக்ஸ்ட், இட் இஸ் த டார்கெட். நம்ம எங்கே நம்ம அப்ளை பண்ணுவோம் அது பேர் தான் டார்கெட். ஸோ டார்கெட்டை சூஸ் பண்ணிவிட்டு சிமுலேட் ஹேர் ஆப்ஜெக்ட் ஆட் ஹேர் அப்படி கொடுத்துட்டோம்னா நம்மளோட டெக்ஸ்ட்டில் ஹேர் வந்து ஆட் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஹேரை வந்து நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணுவோம். ஸோ ஹேரை கான்ஃபிகரேஷன் பண்ணுறப்போ இது இங்கே ஹேரோட கவுண்ட் இருக்கும். ஸோ இங்கே கேட்ஸ்க்கு போயிட்டு லென்த் ஆஃப் த ஹேரை இங்கே கொடுத்துரும். ஸோ லென்த் ஆஃப் த ஹேர் இஸ் 15 கொடுப்போம். லென்த் ஆஃப் த ஹேர் இல்லைனா ஒரு 20 கொடுப்போமா, இல்லைனா ஒரு 20 கொடுத்துட்டு ப்ளே. யா, ஜிகி 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 ஜிகின்னு ஆடும். எஸ், ரியல் டைம் ரெண்டர் வியூவை பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர் ஃபார் ரியல் டைம் ரெண்டர் வியூ. ஓ, ஹேர் வந்து அப்படியே ஆயிருக்கு. ஸோ இப்போது ஹேரோட கவுண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜாஸ்தியாக போகிறோம். ஸோ ஹேர் கவுண்ட் ஸ்டாப் அனிமேஷன், ஹேர் கவுண்ட்டை வந்து ஒரு 50 or 30,000 வச்சுக்கோம். 30,000 வச்சுட்டு அனிமேஷனை ப்ளே பண்ணுவோம்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர் எஸ். யா, ஓகே, ஹேரோட ஸ்டாப் அனிமேஷன் ஹேரோட கவுண்ட் வந்து கொஞ்சம் குடிக்கணும். 50,000 வச்சுக்கிடுவோம். 50,000 வச்சுட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபோர்ஸ் கிராவிட்டி ஹேர் ஜீரோ, கிராவிட்டி ஜீரோ அப்ளை பண்ணிடுவோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹேரோட ஸ்மூத்னஸை இன்னும் கொஞ்சம் கூட்டிக்குவோம். ஸ்மூத்தாக இருக்கணும் ஹேர். ஸோ ஹேரோட ஸ்மூத்தை இது பண்ணுறதுக்கு க்ளோனிங் அப்படிங்கிறதுல க்ளோன் ஹேர் 500 ஹேவ் 10 கொடுத்துருவாங்க. உங்களுக்கு இந்த இது கொடுக்குறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் ஆகும் ஹேரோட இது வந்து, இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் ஆகும். ஸோ இங்கே இந்த மெட்டீரியல் டேப்பில் ஹேரோட டைப்ஸ் இருக்கும். ஹேரை ஸ்ப்ரிங் பண்ணுறது, அப்புறம் கர்ல் பண்ணுறது, ட்விஸ்ட் பண்ணுறது எல்லாமே இருக்கும். இந்த இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கலரும் ஸ்பெக்குலார் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிடுங்க. திக்னஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க, அது திக்னஸ் அப்படியே இருக்கட்டும். ஸோ இங்கே கர்ல் ஆர் பெண்ட், பெண்ட் ஆப்ஷனில் பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பெண் ஒரு 50 அண்ட் வேரியேஷன் 50 கொடுத்துக்கலாம். கர்ல் ஹியர், கர்ல் எப்படி ஆகணும், கர்ல் எவ்வளோ ஆகணும், நோ டெக்ஸ்ட், கர்ல் 70 டிகிரி, 10 50 அப்படிங்கிறத நம்ம இஷ்டம் தான் மாற்றுறது. ஓகேவா? என்ன வேணால் பண்ணலாம். ஸோ இங்கே ஹேரோட மெட்டீரியல் அப்ளை பண்ணுவோம், ஹேரோட கலர் ஆஃப் ஹேர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே என்ன கலர் வேணால் கொடுத்துக்கலாம். இங்கே கொஞ்சம் லைட் லைட், இங்கே கொஞ்சம் டார்க், இங்கே கொஞ்சம் டார்க். ஆ, செலக்ட் த டெக்ஸ்சர் கிரேடியன்ட், சூஸ் கிரேடியன்ட், கிரேடியன்ட் கலர், கலர் ஆஃப் கிரேடியன்ட். ஸோ கிரேடியன் கலர் நம்ம சூஸ் பண்ணிட்டோம். இப்போது அந்த கிரேடியன் கலர் வந்து கிரேடியன் கலரில் நமக்கு நம்மளோட ஹேர் வந்து அந்த ப்ளூவிஷ் ஷா தெரியும் நமக்கு. ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர் டு ரியல் டைம் ரெண்டர் வியூ. ஸோ ரெண்டர் ஆகிட்டுருக்கு, வெயிட் ஃபோர் மினிட். ஏன்னா 50,000 ஹேர் நம்ம அப்ளை பண்ணிருக்கோம். ஸோ 50,000 ஹேரும் நம்மளுக்கு ரெண்டர் ஆகும். யா, இட்ஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கப்புறம் இது அனிமேட் பண்ணுறது தான் வேலை. இதை எப்படி ரெண்டர் எடுக்கலாம் அப்படின்னா, இங்கே ரெண்டர் செட்டிங்ஸ் இருக்கும். இந்த ரெண்டர் செட்டிங்ஸில் வீடியோவாக எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இங்கே அவுட்புட், இங்கே கரண்ட் ஃப்ரேம்லேருந்து ஆல் ஃப்ரேம்ஸ் செலக்ட், 0 to 10 ஃப்ரேம் வரைக்கும் செலக்ட் ஆகும். அப்புறம் சேவ், சேவ் அப்படிங்கிறதுல தான் நம்ம ஃபார்மேட்டை சூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே தான் நம்ம MP4 AVI இல்லை PNG JPEG அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு என்ன ஃபார்மேட் வேணுமோ அதுக்கு நம்ம அவுட் எடுத்துக்கலாம். ஸோ அவுட் எடுக்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரெண்டர் வியூ இது கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அவுட் ஆகும். ஸோ எஸ், இப்போது நம்ம எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கரண்ட் ஃப்ரேம் கொடுத்துருக்கோம் எல்லாமே பிரச்சனை. ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஸ்டாப் இட். எஸ், ஓகே, அவ்வளோதான். இது தான் சினிமா 4D மோகிராஃபில் உள்ள மோ டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி ஹேர் ஹேரோட அனிமேஷன் யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் ஹேரோட இருந்தால் எப்படி அனிமேட் ஆகும், எப்படி அனிமேட் பண்ணலாம் அப்படிங்கிறதோட பேசிக் வீடியோ இதாங்க. ஸோ இப்போ இங்கே நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம்ல பெண்ட் பை டிஃபார்மர், இந்த பெண்டுக்கு பதிலாக நம்ம ஒரு ட்விஸ்ட் அப்ளை பண்ணலாம், நைட் அப்ளை பண்ணலாம். இந்த இதில் இருக்கிற எல்லா டிஃபார்மருமே நம்ம அந்த மோ டெக்ஸ்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேற்கொண்டு எனக்கு வீடியோஸ் போட உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ், உங்களோட லைக்ஸ் அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன கமெண்ட்னாலும் எனக்கு பண்ணுங்கள். ஸோ எனி டவுட்ஸ் காண்டாக்ட் மீ andraja920@gmail.com and follow on Instagram and this pod and kile kodutruven ellathiley follow pannikonga. So more videos get updates. Yeah, tada bye, see you.